திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் சிலர் முயற்சி காவல் அலுவலகத்தில் மனு அளித்தார் திருச்சி ஸ்ரீரங்கம் பெருமாள் திருக்கோவில் பலஹாரி புருஷோத்தம் ராமானுஜியர் மடத்தின் ஆறாவது ஜியர் ஸ்ரீ 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 பராங்குச புருஷோத்தம ராமானுஜியர் இன்று திருச்சி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்தார் அந்த புகார் மனுவில் திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் சாலையில் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயில் பலஹாரி புருஷோத்தம் ஜேயர் மடம் அமைந்துள்ளது இம்மடம் முன்னூறு வருடங்கள் பழமையானதாகும் இந்த மடத்துக்கு ஸ்ரீரங்கம் உள்பட தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் ஐநூறு கோடிக்கும் மேல் அசையா சொத்துக்கள் உள்ளது இந்த இடங்களில் பலர் குறைவான குத்தகை தொகை அடிப்படையில் வசித்து வருகின்றார்கள் மேலும் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு எண்பது வயதுடைய முதியவர் ஜியராக இருந்தார் அப்போது உள்ளூரில் ரியல் எஸ்டேட் செய்யும் சிலர் தொடர்ந்து ஜீயருக்கு பல எண்ணல்களை கொடுத்ததால் அவர் தலைமறைவாகிவிட்டார் இதனைத் தொடர்ந்து கடந்த பத்து ஆண்டுகளாக எந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இந்த மடம் இருந்தது கடந்த ஆண்டு ஆறாவது ஜீயராக ஸ்ரீ 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 செய்தார்கள் அதனைத் தொடர்ந்து மடத்துக்கு சொந்தமான சொத்துக்களை அனைத்தும் இவரிடம் ஒப்படைக்கப்பட்டது கடந்த ஆண்டுகளில் எந்த மடத்துக்கு சொந்தமான இடங்களில் இருந்து பெறப்படும் வரவு செலவு கணக்குகளை சரிபார்த்து வந்தார் இந்த மடத்தின் பெயர் பலஹாரி சீனிவாச பெருமாள் மடம் ஆனால் இந்த மடத்தின் பெயரில் சிறிய மாற்றம் செய்து புதிதாக டெஸ்ட் தொடங்கி மடத்துக்கு சொந்தமான இடங்களை பத்திரப்பதிவு செய்து கோடிக்கணக்கான ரூபாயை சிலர் பெற்றுள்ளனர் மேலும் எந்த மடத்துக்கு சொந்தமான சொத்துக்களையும் முழுமையாக கைப்பற்ற வேண்டும் என்று ஸ்ரீலங்கம் பகுதியைச் சேர்ந்த சிலர் மடத்துக்கு சொந்தமான இடங்களை போலியாக பத்திரப்பதிவு செய்து தொடர்ந்து திருட்டு வேளையில் ஈடுபட்டு வந்துள்ளார் ஆகையால் எந்த நபர்கள் மீதும் காவல்துறை தரப்பில் முறையான வழக்குகள் பதிவு செய்து அறுபது கோடி ரூபாய் சொத்துக்களை மீட்க வேண்டும் மேலும் இவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது